அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி சுபாஷ் அகாடமி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் மத்திய அரசு ஊழியர் ஆக வேண்டும் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எம்ப்ளாயி ஆக வேண்டும் என்றால் அதற்கு என்சிஆர்டி ஸ்டடி மெட்டல ஃபாலோ பண்ணி படிக்கணும் ஸோ ஸ்டடி மெட்டல் படிக்கிறது மட்டும் இல்லாமல் படிக்கிறத வாரத்திற்கு ஒரு முறை மாடல் எக்ஸாம் மாதிரி தேர்வு எழுதி பார்க்க வேண்டும் எனவே சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி திருச்சிராப்பள்ளி சார்பாக தற்போது டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கப்பட்டு வீக்லி ஒன்ஸ் வாரத்திற்கு ஒரு முறை கிளாஸ் போயிட்டு எனவே என்சிஆர்டி ஸ்டடி மெட்டீரியல் தமிழில் தேவைப்படுறவங்க மற்றும் சுபாஷ் அகாடமியில் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க சுபாஷ் அகாடமி வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அது பற்றிய சாப்டர் கண்டென்ட்டை நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம் என்சிஆர்டி ஸ்டடி மெட்டீரியல் என்பது இங்கே நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபுல்லாகவே ஃபுல்லி அப்ஜெக்டிவ் டைப் ஒன் ஓர் டைப் கொஸ்டின்ஸ் சரிங்களா இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன சாப்டர் பார்த்துட்ருக்கோம்னா இந்திய நகரங்களின் சிறப்புகள் ஸோ இந்த சாப்டரில் 50க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது ஸோ நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் காட்டுறேன் நீங்கள் எழுதி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டாக கீ ஆன்சர் காட்டுறேன் நீங்கள் எழுதி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சுபாஷ் அகாடமி சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு முத முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆளும் கொடுத்துருங்க இதுபோல் என்சிஆர்டி வினாவிடைகள் டெய்லி தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும் ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 1 to 50 வரைக்கும் பார்த்தாச்சு இப்போது 51 to 60 வரைக்கும் பார்க்க போகிறோம் கொஸ்டின் நம்பர் 51 பாருங்கள் இந்தியாவின் சுவிட்சர்லாந்து எனப்படும் யூனியன் பிரதேசம் எது ஆப்ஷன் ஏ லடாக் ஆப்ஷன் பி புதுச்சேரி ஆப்ஷன் சி லட்சத்தீவு ஆப்ஷன் டி ஜம்மு காஷ்மீர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 52 பாருங்கள் 52 கிழக்கின் ஏத்தன்ஸ் ஸோ ஏத்தன்ஸ் ஆஃப் ஈஸ்ட் எனப்படும் நகரம் எது காஞ்சிபுரம் ஆப்ஷன் ஏ காஞ்சிபுரம் தமிழ்நாடு ஆப்ஷன் பி மதுரை தமிழ்நாடு ஆப்ஷன் சி மும்பை மகாராஷ்டிரா ஆப்ஷன் டி சூரத் குஜராத் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 53 பாருங்கள் இந்தியாவின் மாம்பழ நகரம் மேங்கோ சிட்டி ஆஃப் இந்தியா எனப்படுவது எது ஆப்ஷன் ஏ மால்டா வெஸ்ட் பெங்கால் ஆப்ஷன் பி சேலம் தமிழ்நாடு ஆப்ஷன் சி நாக்பூர் மகாராஷ்டிரா ஆப்ஷன் டி மைசூர் கர்நாடகா நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 54 பாருங்கள் இந்தியாவின் ரூர் எனப்படும் நகரம் எது ஆப்ஷன் ஏ லக்னோ ஆப்ஷன் பி பிலாய் ஆப்ஷன் சி மதுரை ஆப்ஷன் டி துர்காபூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 55 பாருங்கள் அறிவொளி நகரம் அதாவது என்லைட்மெண்ட் சிட்டி அறிவொளி நகரம் எனப்படுவது எது ஆப்ஷன் ஏ பாட்னா ஆப்ஷன் பி புத்தகயா ஆப்ஷன் சி கட்டாக் ஆப்ஷன் டி சென்னை நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 56 விதி நகரம் எனப்படுவது எது சிட்டி ஆஃப் டெஸ்டினி விதி நகரம் எனப்படுவது எது ஆப்ஷன் ஏ கொச்சி ஆப்ஷன் பி மதுரை ஆப்ஷன் சி விசாகப்பட்டினம் ஆப்ஷன் டி கட்டாக் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 57 பாருங்கள் 57 இந்தியாவின் பாரம்பரிய நகரம் எது இந்தியாவின் பாரம்பரிய நகரம் அதாவது ஹெரிட்டேஜ் சிட்டி ஆஃப் இந்தியா எனப்படுவது எது ஆப்ஷன் ஏ அகமதாபாத் குஜராத் அப்படிங்கிட்டு வந்தீங்கன்னா ஆப்ஷன் பி டேராடூன் உத்தரகாண்ட் ஆப்ஷன் சி உதகமண்டலம் தமிழ்நாடு ஆப்ஷன் டி பாட்னா பீகார் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 58 பாருங்கள் இந்தியாவின் முதல் பாரம்பரிய நகரம் எது ஃபஸ்ட்டு ஹெரிட்டேஜ் சிட்டி ஆஃப் இந்தியா எது ஆப்ஷன் ஏ புனே ஆப்ஷன் பி மைசூர் ஆப்ஷன் சி மதுரை ஆப்ஷன் டி அகமதாபாத் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 59 59 பாருங்கள் கிழக்கின் ரோம் எனப்படும் நகரம் எது ஆப்ஷன் ஏ பெங்களூரு ஆப்ஷன் பி ஆலப்புழா ஆப்ஷன் சி மங்களூரு ஆப்ஷன் டி கொச்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 60 பாருங்கள் இந்தியாவின் சந்தன நகரம் சந்தல்வுட் சிட்டி ஆஃப் இந்தியா இந்தியாவின் சந்தன நகரம் எனப்படுவது எது ஆப்ஷன் ஏ பெங்களூரு ஆப்ஷன் பி மங்களூரு ஆப்ஷன் சி மைசூர் ஆப்ஷன் டி புனே ஓகேங்களா இப்போ நம்ம 60 கொஸ்டின் வரைக்கும் பார்த்துருக்கோம் ஸோ இன்னும் நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது நம்ம சாப்டர் முடிஞ்சோட நான் கடைசியாக கே ஆன்சர் காட்டுறேன் நீ எழுதி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நம்ம கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆள்னு கொடுத்துருங்க இதுபோல் என்சிஆர்டி வினா விடைகள் டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும் ஸோ என்சிஆர்டி ஸ்டடிமீட்டருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதுபோல் அடுத்த டெஸ்ட் பேட்ச் கிளாஸில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்